வெல்கம் டு கார்த்திக் நியூஸ். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எக்மோரில் இருக்க போலீஸ் மியூசியம் தான் இங்கே வந்திருக்கோம். இந்த போலீஸ் மியூசியமில் எந்தெந்த மாதிரியான அவங்க போலீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பழசுலேருந்து புதுசு வரைக்கும்ன்றதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு புது அனுபவமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இது ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும். வாங்க வீடியோவில் போகலாம். இங்க பாருங்க, இந்த புலி பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. இது நிஜ புலி தாங்க. இதை பதப்படுத்தி வச்சிருக்காங்க. இதை நம்ம போலீஸ்க்கு அன்பளிப்பாக கொடுத்தவங்க வந்து ஸ்டீவ் போர்கியான்றவர். நம்ம கொரோனா காலத்துல போலீஸ் நமக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சாங்கன்றதுக்கோசம் இதை அவங்களுக்கு ஒரு நினைவு பரிசா கொடுத்துருக்காரு. அடுத்து நாம பார்க்க போறது 1914 கட்டின ஒரு தொண்டாமுத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஜெயில் தாங்க பார்க்க போறோம். இது எவ்வளவு குறுகலாகவும் ரொம்ப சின்னதா இருக்கு பாருங்களேன். அடுத்து நாம பார்க்க போறது நம்ம சென்ட்ரல் ஜெயில் தாங்க. அதோட புகைப்படங்கள் தான் சென்ட்ரல் ஜெயில் நம்ம இடிச்சுட்டாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த நினைவா என்ன பண்ணிருக்காங்க, எல்லாத்தோட புகைப்படங்களும் வச்சிருக்காங்க. அது என்னென்ன கைதிகள் ரூம் இருக்குது, அது எப்படி இருக்குதுன்றது எல்லா புகைப்படங்களும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நேரில் பார்க்காதவங்க இந்த புகைப்படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நாம பார்க்கறது ரொம்ப ஸ்பெஷலானதுங்க. அப்படி என்ன தானே கேட்குறீங்க, இந்த எஃப்ஐஆர் நம்ம வீரப்பனோடது தான். அவர் வீரப்பனை இது பண்ணுறப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது, அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாமே இதில் வச்சுருக்காங்க. அவர் பயன்படுத்திய பொருட்கள் முதல் கொண்டு இதில் வச்சுருக்காங்க. அந்த பானை சட்டி எல்லாமே இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. அதில் என்ன ஸ்பெஷல்னா அவருடைய ஹிஸ்ட்ரியும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவர் எப்போ இது பண்ணார், அவர் என்னென்ன தப்புகள் பண்ணியிருக்காரு அப்படின்றத டோட்டலாகவும் இதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. வெடி மருந்து மாதிரிகள் தாங்க, எந்தெந்த மாதிரி வெடி மருந்துகள்லாம் நம்ம மிலிட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இங்கே ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது. இது கமர்ஷியல் வெடி மருந்துகளாம். இந்த வெடி மருந்துகளை பயன்படுத்தி தான் 1998 கோயம்புத்தூரில் பாம் பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வெடி மருந்துகள் தான் இந்த வெடி மருந்துகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புலனாய்வு உபகரணங்கள், அதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் தான். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் அங்கங்கே கிடைக்கிற தடயங்கள் அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுங்களும் இது மூலமாக சேகரிக்கிறாங்க. இதை வச்சு தான் குற்றவாளியை கண்டுபிடிச்சி நீதிமன்றத்தில் அவங்கள நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வழங்கி கொடுக்கறதுல இது ஒரு முக்கிய ஆதாரமாக பயன்படுத்தப்படுகிறது. இது 2002 அரசு இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த எக்யூப்மெண்ட்ஸை தான் இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கன்னிவெடிகள்லாம் வச்சுருக்காங்க. இந்த கன்னிவெடிகள் எல்லாமே நம்ம மிலிட்ரியில் பயன்படுத்துறது தான். எதிரி நாட்டு மக்கள் நம்ம நாட்டுக்குள்ளே எல்லைக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு இந்த கன்னிவெடிகளை அங்கங்கே பொதிச்சு நம்ம அடுத்த நாட்டு எதிரி நம்ம நாட்டு எல்லைக்குள்ள நுழையாம பாதுகாக்கிறதுக்கு இந்த கருவியை நம்ம பயன்படுத்துறாங்க. இது எல்லாமே வெடிகுண்டு தேடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள் தாங்க. இதெல்லாம் ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் கருவிகள்லாம் இருக்கு. இது ஒரு வகையான கையெறி குண்டு தாங்க, அதாவது பாம் தாங்க. இதுவும் ஒரு வகையான பாம், இதுவும் ஒரு வகையான பாம் தாங்க. இது லான்ச்சர்ல ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கக்கூடிய இது ஒரு வகையான பாம் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாட்டு வெடிக்குண்டு தாங்க. நம்ம டிவி நியூஸ் எல்லாம் பார்த்துருப்போம், நாட்டு வெடிக்குண்டு வீசினாங்கன்ட்டு. அது இப்படி தான் இருக்கும் போல இருக்கு, பார்த்துக்கோங்க. நாட்டு வெடிக்குண்டுலாம் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு சாம்பிள்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இது ஒரு பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு புது அனுபவியாக இருக்கும், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம பார்க்க போகிறது முன்னாள் முதல்வர் மறைந்த சிஎன் அண்ணாதுரை அவர்களுடைய கடிதம் தாங்க. நம்ம காவலர்களை பாராட்டி அவர் இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிண்டாக எடுத்து அவங்க வச்சுருக்காங்க. இது தாங்க பாம் டிடெக்டர் எக்யூப்மெண்ட்ஸு. இந்த கருவி மூலம் தான் பாம் எங்கே இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சி அந்த பாமை செயலிழக்க வைக்க இந்த கருவி ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குது. இதுவும் ஒரு வகையான வெடி மருந்து கண்டுபிடிக்கும் கருவி தாங்க. இதுவும் ஒரு விதமான பாமை செயலிழக்கக்கூடிய கருவி தாங்க. இந்த கருவிகள் எல்லாமே லெட்டரில் பாம் வந்ததுன்னா அதை டிடெக்ட் பண்ணக்கூடிய கருவிகள், அதை செயலிழக்க வைக்கலாம். இதுவும் வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகளில் தாங்க ஒன்று.
அது எல்லாமே பார்த்திங்கன்னா, இது நம்ம பெரிய பெரிய விஐபிஸ்கள் சிஎம்லாம் வராங்களா, அவங்கள நம்ம பாதுகாப்புக்கோசம் நம்மளை செக் பண்ணி அனுப்புறது, காரில் ஏதாவது பாம் இருக்கா அப்படின்றத ஃபுல்லாக டிடெக்ட் பண்ணுற கருவிகள் தான் இந்த கருவிகள். இது ஒரு நவீன வகையான ஒரு புதுவான கருவிகள் தாங்க இந்த கருவிகள். இங்கே பாருங்கள், மக்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களிலையும் எப்படி பாம்பை தயாரிக்க வச்சு மக்களை அழிக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தாங்க இது எல்லாமே. சூட்கேஸ் வெடிகுண்டு, மொபைல் வெடிகுண்டு, அதுக்கப்புறம் குழந்தைகள் வைக்கிற அந்த டாய்ஸில் வெடிகுண்டு, அதுக்கப்புறம் புக்கில் வெடிகுண்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுமக்களை அழிக்க இவங்க எல்லாமே இந்த தீவிரவாதிகளாக பயன்படுத்தப்பட்டது தாங்க இது எல்லாமே. இது மக்களிடையே புழங்கக்கூடிய ஒரு கள்ளநோட்டு தாங்க. கள்ளநோட்டு எப்படி எப்படிலாம் இருக்குது அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கான கருவிகளும், அதுக்கு நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எல்லா அந்த நோட்டுகளையும் நமக்கு ஒரு பார்வையாக வச்சுருக்காங்க. இதை பார்த்து நம்ம கள்ளநோட்டுகள்லாம் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். இவர் தாங்க கள்ளநோட்டு கிருஷ்ணன். 1957 இவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். முத முதல்ல இவர் தாங்க கள்ளநோட்டு அடித்தார். ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் நடத்தி அதில் லாஸ் ஆனதுனால, திருப்பி பணம் கொடுக்க முடியாததுனால அவர் என்ன பண்ணார்னா கள்ளநோட்டு அடிக்க ஆரம்பித்து போலீஸ் கையால் மாட்டிக்கிட்டாரு. அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட இந்த தொழில் உபகரணங்கள் தான் இது. அதுக்கப்புறம் அது அச்சுக்கள் எல்லாமே அவர்கிட்டருந்து எடுத்தது தாங்க இது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இது பார்த்துக்கோங்க, இது ஒரு நல்ல நமக்கு ஒரு உதாரணமாகவும் ஒரு புது அனுபவமாகவும் தரும். நம்ம இது நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். கள்ளநோட்டை எப்படி எப்படிலாம் டை ரெடி பண்ணுறாங்கன்றத, பழைய ரூபா நோட்டுகள்லாம் இது வழியாக நம்ம பார்க்கறதுக்கு நம்ம ஒரு புது அனுபவமாகவே இது கிடைக்குது. இது போலீஸாரால் கைப்பற்றப்பட்ட புராதன சிலைகள் தாங்க. இந்த சிலைகள் எல்லாமே சமூக விரோதிகளால் கடத்தப்பட்டு அவங்ககிட்டருந்து மீட்டு கொண்டு வந்து இந்த எக்ஸிபிஷனில் வச்சுருக்காங்க. மரம் கல்லா மாறின அதிசயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதாங்க இது. 20 பில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒரு புளிய மரம் தாங்க கல்லா மாறி இருக்கு. இது எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரியில் இருக்க திருவக்கரைன்ற கிராமத்துலேருந்து தான் இதை மீட்டு கொண்டு வந்து இந்த மியூசியமில் வச்சுருக்காங்க. ஒரு மரம் கல்லா மாறி இருக்குன்னா மிக அதிசயமான ஒன்று தான் இல்லை. இது 100 ஆண்டு பழமையான மரகதலிங்கங்க. திருவாரூர் திருத்துறைப்புருட்டியில் இருக்கிற மருதீஸ்வரர் கோயிலேருந்து 2009 திருடப்பட்டு போலீஸாரால் மீட்கப்பட்ட மரகதலிங்கம். இங்கே சென்னையோட முதல் கமிஷனர் முதல் கொண்டு இப்போ இருக்க கமிஷனர் இருக்க எல்லா ஃபோட்டோவும் அது பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த கமிஷனர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே அவங்க யூஸ் பண்ண டைப்ரைட்டிங் கீபோர்டும், அப்புறம் அவங்க ஃபோனும், அதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய ரேடியோ, அப்புறம் அந்த காலத்தில் கெரோசினை ஊற்றி அதில் ஓடக்கூடிய இந்த ஃபேன் தானே ரொம்ப மிகப்பெரிய ஹைலைட்டாகவே இருந்தது. மட்டும் இல்லாமல் இங்கே மிகப்பெரிய டச் டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதில் டச் பண்ணிட்டு முடியுமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம தீரம் அதிகாரம் ஒன்றில் திருடப்பட்ட சொல்லியிருப்பாங்கள்ல ஒரு திருடர்கள் கூட்டம், அவங்க நிஜமான கும்பல் இவங்க தாங்க. இவங்க தான் அந்த கொலையை செஞ்சுட்டு மறைவிக்கக்கூடிய நார்த் இந்தியன்ஸ் கும்பல். அவங்கள எப்படி அந்த ரேகை மூலமாக கண்டுபிடிச்சாங்கன்ற புகைப்படமும் அதை நிஜ காவலரும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும் பழைய கால மிஷின்லேருந்து இப்போ லேட்டஸ்ட் மிஷின் வரைக்கும் என்னென்ன வெரைட்டி இருக்குன்றது எல்லா மிஷினும் வச்சுருக்காங்க. ரேகை விரல்ன்றது ஒரு ஒருவருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்றதையும் இங்கே ஒரு புகைப்படம் எடுத்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த காலத்தில் போர்களில் பயன்படுத்தின வாள் மற்றும் பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாமே இங்கே நிறையவே குவிஞ்சிருக்கு. பார்க்கறதுக்கு மிக பிரம்மாண்டமாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. இவ்வளோ வாள் பயன்படுத்தியிருக்காங்களா, இவ்வளோ ஆயுதங்கள் இருக்குதா அப்படின்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ வகையான கன் இருக்குது, மாடல்ஸ் இருக்குது. இத்தனை வகையான கன்னை நான் இது வரைக்கும் சினிமாவில் கூட பார்த்ததில்லைங்க. அவ்வளோ கன் இருக்குது. பழைய மாடல்லேருந்து இந்த காலத்து வரைக்கும் லேட்டஸ்ட்டாக அவ்வளோ அப்கிரேடான கன் இருக்குது. AK-47லேருந்து எக்கச்சக்க வெரைட்டி இருக்குங்க. நம்மகிட்ட சொல்லவே முடியாது. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கவே மாட்டோம். ஷார்ட் கன்லேயும் இவ்வளோ கன் வெரைட்டி இருக்குங்க அப்படின்றது இப்போ பார்த்து தான் நம்ம தெரிஞ்சிருக்கோம். இது இராணுவத்திலலாம் பயன்படுத்தக்கூடிய லான்ச்சருங்க இது. அதுக்கப்புறம் இல்லாமல் எல்லா வகை கன்னுக்கும் எப்படிப்பட்ட புல்லட்ஸ் இருக்குன்றதை இங்கே நல்லாவே மெஷர் பண்ணி காட்டியிருக்காங்க. அது நம்பர் போட்டு எல்லாமே சொல்லி தெளிவாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கலவரம் நடக்கிறப்போ தடுக்கிறப்போ கண்ணீர் புகை குண்டுகளும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த பிரம்மாண்ட வால் இருக்குதாங்க. இருக்க மொத்த வால் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு இருக்க, அதாவது மிகப்பெரிய பிரம்மாண்ட அரியணை மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் உட்காந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே நிஜமான வால் தாங்க. அதில் எதுவுமே ஃபேக்கு கிடையாது. எல்லாமே நிஜமான வாலை கொண்டு இந்த இருக்கையை ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. அதை வந்து அவங்க பராமரிச்சு வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த மியூசியம்க்கு ஆப்போசிட்ல வந்து
ஜிராஃபி அப்புறம் சைக்கிள் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது நல்லா டைம் பாஸ் பண்ணுற ஒரு பிளேஸாக இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் வந்து பாருங்க. ஃபுல் எக்ஸிபிஷனில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸிபிஷன் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும், நல்ல அனுபவம் தரும். நம்ம பசங்களோட சேர்ந்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கலாம், நாமளும் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். இப்போ இருக்குங்க, நான் சொல்கிறத மீறி உங்களுக்கு நல்ல அனுபவமே கிடைக்கும். இங்கே என்னென்ன மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தினாங்க, அதுக்கான பின்னாடி இருக்கிற சரித்திரங்கள் எல்லாமே இங்கே கம்ப்ளீட்டாகவே இங்கே சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஃபேமிலியோடு வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாம் இன்னொரு புதிய வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.